இந்த டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்து பயப்படாத. உங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்களே டீச்சர்ஸ், அவங்கள பார்த்து பயப்படாத. ஏன் தெரியுமா? அவங்கள விட நீ புத்திசாலி. என்ன இப்படி சொல்லிட்டீங்க? உங்க டீச்சரை விட இவங்க எப்படி புத்திசாலியா இருக்க முடியும்? இங்க பாரு, இது கைப்பற்றது வந்து அவங்கள விட நான் புத்திசாலிங்கிறதுக்காக இல்லை. எனக்கு தெரியும் சைக்காலஜி, என்னை விட நீ புத்திசாலி இல்லைங்கிறதுக்கு தான் கைத்தட்டுதுங்க. இந்த கைத்தட்டலுக்கு வேறு அர்த்தம் உண்டு. ஏன் தெரியுமா? அவர்களை விட நீ புத்திசாலி என்று சொல்லுகிறேன். இல்லை, என்னை விடவும் நீ புத்திசாலி தான். நான் வந்து பிஹெச்டி வெங்காய பச்சடி தயிர் பச்சடி எல்லாம் வாங்கியிருக்கிறேன். எப்படி இப்படி சொல்றீங்க நீங்க? நாங்கெல்லாம் இப்படி இருக்கிறோம், எங்களை விட அவங்கள புத்திசாலின்னு எப்படி நீங்க சொல்றீங்கன்னு இவங்க பாக்குறாங்க. என்ன காரணத்தினால இவங்களை விட நாங்க புத்திசாலின்னு நீங்க பாக்குறீங்க? இவ்வளவுதான் ரகசியம். இப்ப நாங்க எல்லாரும் சேர்ந்து வரப்போற சயின்ஸ் எக்ஸாம் எழுதணும்னா ஃபெயில் ஆயிடுவோம். நீ பாஸ் பண்ண போற, அதனால எங்களை விட நீ புத்திசாலி. ஆனாலும் உங்கள் எல்லோரையும் விட, உங்கள் எல்லோரையும் விட இவர்கள் நான் எல்லாம் உயர்ந்தவர்கள். எங்களை விட நீ புத்திசாலி, ஆனால் உங்களை விட நாங்கள் உயர்ந்தவர்கள். ஏன் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, காரணத்தை தெரிஞ்சுக்கோ. ஏன் ஆசிரியர்களை வணங்க வேண்டும்? என்னை விட புத்திசாலி அவர்கள் இல்லை, இருந்தாலும் அவர்கள் பேச்சை நான் ஏன் கேட்க வேண்டும் என்றால், உன்னை போல் நான் புத்திசாலி கிடையாது, ஆனால் உன் புத்தியை உனக்கு அறிமுகம் செய்யக்கூடிய பணியை நான் செய்கிறேன். அதனால் நான் உன்னை விட உயர்ந்தவள். என்னை நீ கண்டிப்பாக மரியாதை செலுத்தித்தான் ஆனவள். ஆசிரியர்களுக்கான நிலைப்பாடு அது. பெற்றோர்கள் குழந்தைகளை ஆசிரியர்களிடம் ஒப்படைக்கின்ற பொழுது முழு மனதோடும் மரியாதையுடனும் ஒப்படையுங்கள். மற்றொரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. தமிழ் நியூஸ் போஸ்ட் யூடியூப் சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனையும் அழுத்துங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வரும்.